வணக்கம் யூடியூப் மக்களே, வெல்கம் டு ஜன்டைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா, ரொம்பவும் பரபரப்பாக பேசப்படுற பொள்ளாச்சி இஷ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த சம்பவத்தை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு 4 நாள் முன்னாடி வீடியோ போட்டேன். இருந்தாலும் இந்த வீடியோ எதுக்காகனா, ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான். என்ன நடந்துச்சு, ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொள்ளாச்சியில் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பொண்ணுடைய பாலியல் பலாத்காரம் செஞ்சாங்க. பார்த்திங்கன்னா இந்த குரூப்பு நாலு பேரில் முக்கியமான நபர் வந்து திருநாவுக்கரசு. அவரை ஒரு வாரத்து முன்னாடி, ஒரு 5 நாள் முன்னாடி கைது செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் அவர் கொடுத்த வாக்குமூலங்கள் ரொம்பவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது, ரொம்பவும் கஷ்டமாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட 101 வீடியோஸ் பார்த்திங்கன்னா, ஒரு பாலியல் பலாத்காரம் செஞ்ச 101 வீடியோஸ் இருக்குது. அதுக்கான ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா, நக்கீரனில் கூட, நக்கீரன் யூடியூப் சேனலில் போய் பார்த்திங்கன்னா அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். அதையும் முடிஞ்சால் அதையும் பாருங்கள். முதல்ல காவல்துறை, பொள்ளாச்சி காவல்துறை அதிகாரி எஸ்பி என்ன சொல்ல வராருன்னா, இது வரைக்கும் எங்ககிட்ட மொத்தம் 4 வீடியோ தான் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேட்டியை கொடுக்குறாரு. ரீசண்டாக இப்போ தான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, 4 பேர்கிட்ட அரெஸ்ட் பண்ணதில் அவங்கக்கிட்டேருந்து 4 மொபைல் கிடச்சிருக்கு, 4 மொபைலில் 4 வீடியோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி சொல்கிறாரு. ஆனால் இதில் எந்த அளவு உண்மை இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இதில் உண்மை 100% மறைக்கப்பட்டிருக்கு. இதில் 1% மட்டும்தான் அவர் சொல்கிறது, 1% தான். எதுக்காகனா, இதில் 101 வீடியோஸில் பெண்கள், பல தரப்பட்ட பெண்கள், ஏழைகள், பணக்காரங்கன்னு சொல்லிட்டு எல்லா விதமான பெண்கள் இருக்கிறாங்க. இவங்களுடைய வாழ்க்கை வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய முகங்கள் வெளியே தெரியக்கூடாது. இப்படி தெரிஞ்சால் அதை காசு சம்பாதிக்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஒன்று, முதல்ல போலீஸ்காரங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் மோசமான யூடியூப் சேனல்ஸ், அதுக்கப்புறம் டிவி சேனல்ஸ் எல்லாமே இவங்க அவங்களோட வியாபார, அவங்களுடைய டிஆர்பி ரேட்டை ஏற்றுறதுக்காக இந்த வீடியோஸை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நேற்று ஒரு வீடியோ லீக் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, அந்த வீடியோவில் எல்லாம் மார்பிங் பண்ணிட்டாங்க, மறைச்சிட்டாங்க. ஆனால் வாய்ஸ் வரும், அந்த உடல் அசைவுகள், மோஷன் கேப்சர் மட்டும் அசையும். அதில் என்ன வருதுன்னா, ஒரு பொண்ணு, அண்ணா என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுருங்க, என்னை இது மாதிரி செய்ய வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறான். ஆனால் அதில் இன்னொருத்தவனுடைய வாய்ஸ் வருது. அவன் என்ன சொல்ல வரான்னா, பெல்ட்டில் அடிக்கிறான், நீ கழட்ட போறியா இல்லையா, துணியை கழட்ட போறியா இல்லையான்னு சொல்லிட்டு அடிக்கிறான், மாறி மாறி அடிக்கிறான். அந்த பொண்ணு அழுது, என்னை விட்டுருங்க, என் ஃப்ரெண்டு மாதிரி தானே பழகுனீங்க, எப்படி இந்த மாதிரி செய்ய முடியுது உங்களால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கதறி அழுது. இது ஒரு வீடியோ. ரெண்டாவது வீடியோ பார்த்திங்கன்னா, இதை விட பயங்கரமாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா, வீடியோவை விட ஆடியோ மட்டும் வரும். அது பார்த்திங்கன்னா, நக்கீரன் யூடியூப் சேனலில் நக்கீரன் கோபால் வந்து பேசியிருப்பார், அருமையாக பேசியிருப்பார். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, விட்டு கொஞ்ச நேரத்துலேயே 1 மில்லியன் வியூஸ் ஆயிடுச்சு. ஆனால் அது இப்போ முக்கியம் கிடையாது. அதில் வந்து விஷயந்தான், மேட்ரு தான் அதில் முக்கியம். கிட்டத்தட்ட 1001 வீடியோ இருந்திருக்கு. அந்த வீடியோவில் இப்போதைக்கு கிடைச்சது பார்த்திங்கன்னா, வெறும் 4 வீடியோ தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க. ஆனால் நக்கீரன் கோபால் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, 1001 வீடியோ இருக்குது, அந்த வீடியோ வெளியே வராமல் பார்த்துக்கணும், இதனால் பல பெண்களுடைய வாழ்க்கை நாசமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோக்கள் பார்க்குறதுக்காக பல கூட்டங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது, வேட்டை நாய் மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்குது, ஓனைகள் மாதிரி அந்த பெண்களை பாலியல் பலாத்காரம் செஞ்சு வீடியோ எடுத்து அந்த பெண்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்கிட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கடைசியாக அவங்க அட்டெம்ப்ட் பண்ண அந்த பெண் வந்து கொடுத்த வாக்கு மூலம் தான், கம்ப்ளைண்ட் தான் இது இந்தளவுக்கு புதகரமாக பெருசாக இருக்குது. பெருசானது இல்லாமல்,
இந்த இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ பிரச்சனை 9 வருஷமாக, கிட்டத்தட்ட 9 வருஷமாக ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி பண்ணி, இது இல்லாமல் இவங்களுடைய பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பணக்கார பேக்ரவுண்டு, அரசியல் செல்வாக்கு மிகுந்த ஒரு பேக்ரவுண்ட்னால இவங்க இந்த அளவுக்கு பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு தக்க தண்டனை கிடைச்சி ஆகணும். மிஞ்சி மிஞ்சி போனால் இவங்களை தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதில் இவங்களுடைய பணக்காரங்களாக இருந்தாலும் கூட அவங்க அவங்க திருநாவுக்கரசுடைய தாய் வந்து என் பையன் இந்த மாதிரி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்துச்சு, அதையும் நான் பார்த்தேன். ஆனால் என் பையன் இவ்வளோ இந்த அளவுக்கு பண்ணிட்டு அவங்க அம்மா வந்து என் பையன் பண்ணல அப்படின்னு சொல்கிறது தாயுடைய பாசம். அதுக்காக நம்ம அது உண்மையாக பொய்யான்ற தீவிரம் விசாரிக்காமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் சப்போர்ட் பண்ணக்கூடாது. இதில் நிறைய முக்கியமான நபர்கள் இருக்கிறாங்க, இதை அரசியல் ஆக்குறாங்க. இதில் ஒரு பெண்களுடைய வாழ்க்கையும் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் பெண்கள் வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும், எல்லாத்துலேயும் அவேர்னஸ் இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆசை வார்த்தை காட்டி ஒரு பையன் ஒன்று ஆசை வார்த்தை காட்டி மயக்கிறதுன்றது நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். உங்களுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி லெவல் இருந்திருக்கும். பார்த்திங்கன்னா மொபைல்ன்றது இப்போது ரொம்ப அதிகமாக க்ரைம் நடந்துகிட்டு இருக்குது, சைபர் க்ரைம் வந்து ரொம்ப நடந்துகிட்டு இருக்குது. ரொம்ப இதில் வந்து உங்களுக்கு தெரியாமலே உங்களுடைய வீடியோஸ் உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து எடிட் பண்ணி அது வந்து அதை பார்த்து அதை வந்து காசாக்குறாங்க ஹேக்கர்ஸ். இவங்க வந்து காசாக்குறாங்க. இதில் உங்களுக்கு எது உங்களுக்கு இதில் பாதிக்கப்படுறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான். இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் மட்டும்தான். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கான பொறுப்புகள் வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் உங்களை இந்த மாதிரி பாலியல் தொல்லைகள் கொடுத்தாங்கன்னா முதல்ல உங்கள் வீட்டுக்கு சொல்லுங்கள், அதுக்கடுத்து உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். அதுவும் முடியலன்னா தயவுசெய்து காவல்துறைக்கு சொல்லுங்கள். இந்த 4 விஷயங்களும் முடியாத ஒரு பட்சத்தில் உங்கள் கையாலே நீங்களே வன்முறையை எடுத்துக்கோங்க. இதுதான் அதுக்கான தகுந்த ஒரு முடிவு. நான் இந்த 4 பேர்கிட்டையும் சொல்லியும் இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னா உங்களை நீங்கள் தான் காப்பாற்றணும். உங்களை காப்பாற்றுக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. யார் வந்து யாருக்கும் யாரும் இல்லை, அதுதான் என்னுடைய கருத்து. இந்த காலத்தில் உங்களை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும். அதுக்கு நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் போனாலும் தப்பு இல்லை. அது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது வந்து ஒரு ஆபத்தான காலத்தில் மட்டும்தான், இதை மிஸ்யூஸ் பண்ணிக்காதீங்க. பெண்கள் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க, சட்டத்துக்கும் இடம் இல்லை. இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லவும் கூடாது. இருந்தாலும் இந்த மாதிரி சம்பவம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. 15 நாளில் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணலன்னா இந்த மாதிரி மேட்ரே நடந்திருக்காது. இந்த மாதிரி விஷயம் இவங்க 4 பேர் மாட்டே இருக்க மாட்டாங்க. 4 பேர் பின்னாடி 40 பேர் இருக்கிறாங்க, 40 பேர் பின்னாடி 400 பேர் செயல்படுத்திட்டுருக்குறாங்க. அது ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. பெண்கள் உங்களுக்கு விழிப்புணர்வு வேணும். பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் அலர்ட்டாக கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு அலர்ட்னஸ் இருக்கணும், விழிப்புணர்வு இருக்கணும். யார் உண்மையை லவ் பண்ணுறாங்க, யார் பொய்யா பேசுகிறாங்கன்றது இன்னும் இது வரைக்கும் உங்களுக்கு புரியலன்றது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட 7-12 வருஷமாக இவங்க இந்த மாதிரி பண்ணுற இந்த செயல்கள் வந்து ஒரு உண்மையை லவ் பண்ணுற அந்த பையனுக்கு இந்த பாதிப்புகள் ரொம்ப அதிகமாக ஏற்படும். உண்மையான லவ் பண்ணுறவங்க யார், பொய்யா லவ் பண்ணுறவங்க யாருன்றது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். தேவையில்லாமல் ஆசை வார்த்தை காட்டி நம்பி நீங்கள் போயிட்டு அங்கே போயிட்டு உங்களுடைய லைஃப் ஸ்பாயில் ஆகிறதுக்கு விட நீங்கள் அதை லவ் பண்ணாமலே இருக்கலாம். வீட்டில் காட்டுற பையனையும் இல்லை பொண்ணையும் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதுதான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு முடிவு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் திருநாவுக்கரசு மற்றும் அவங்களுடைய நண்பர்கள் பேசுகிற வாக்கு மூலம் வீடியோ இந்த வீடியோ முடிஞ்ச உடனே அந்த வீடியோ ப்ளே ஆகும், அதையும் பாருங்கள். முடிஞ்சால் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி தகவல்கள் இன்னும் கொஞ்சம் இன்னும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இருந்தாலும் அடுத்தடுத்த வீடியோவில் இது பற்றின விஷயங்களை பற்றி பேசலாம். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் மனசில் ஏதாவது ஏதாவது கருத்து இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருமே சேர்ந்து ஒரு அடிச்சு அதை வாங்கினோம். எது வாங்கின வீடியோ? என்ன வீடியோ, யாரு பேரு, என்ன சொல்லு? சபரியோட வீடியோ. சபரியோட வீடியோ யாரு கூட? எல்லா பொண்ணும் கூட இருந்தோம். சரி, ஒண்ணுமே பண்ணல. சத்தியம் ஒண்ணு பண்ணல. நீ எதுவுமே சபரி பண்ணிருக்கான். நிறைய பொண்ணுகள் நீ உங்ககிட்ட மிரட்டி வீடியோ வாங்கி ரெண்டு பேரும் என்கிட்ட இதெல்லாமே நான் அவங்க விருப்பப்பட்டு எடுத்தது தானே எல்லாமே எடுத்து. என்ன ஒண்ணு நீங்க? நான் என்ன மிரட்டி வாங்கிட்டாங்க. வாங்கி வாங்கி அதுக்கப்புறம் நான் இவங்க பக்கமே போறது இல்ல. வேற என்ன?
மிரட்டியா கூப்பிடுவாங்கண்ணா. நான் இந்த வீடியோ இருக்கிறவங்க யாரும் இவங்களுக்கு தெரியாதுண்ணா. இது வரைக்கும் அந்த பொண்ணு இன்னொன்னு எப்படி இந்த ஒரு நம்பர் மட்டும் கூப்பிட்டோன்னையும் மச்சா மாப்பிள்ளையும் பேசிக்குவீங்க? சும்மா பேசுறது சும்மா, நாங்க ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸ்னா. எத்தனை வருஷமா? 10 வருஷம். சரி, சும்மா பாப்பா பேசுறோம். சரி, அப்புறம் மீட் பண்ணி காலேஜ்ல போய் பார்த்த. பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னேன்? நான் கார்ல வந்தேன். சரி, அப்புறம் நாங்க வெளியே போனது வந்தாங்க. சரி, போயிட்டு அதுக்கப்புறம் தான் தப்பு பண்ணேன். என்ன பண்ணீங்க? அதுக்கு வேண்டாம். சரி, அப்புறம் இதுக்கு ஓகே சொல்றீங்களா அப்படின்னு அது மட்டும் பண்ணணும். ஆனா எனக்கு